ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு மாசான டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கா இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேமையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீசெண்டாக என்ன மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும், நீங்கள் ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஓரியன்டாக என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்காக நம்ம ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு செம்மையான வேகன்சி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான வேகன்சி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே அதிக அளவில் பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த டிஎன்ஏயுவோட வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸாமுமே எழுத வேண்டாம். இது வந்து ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. டேரெக்டாக வந்து உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க, இது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ரிட்டன் எக்ஸாமே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித்தவுட் எக்ஸாம் டேரக்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு சூப்பர்வான கான்செப்டில் இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஏயு டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுவதுமான ஒரு அரசு பணி அப்படின்றதுனால தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி இதில் ஏதேனும் ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள்ஸ். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஆஃபரை. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, எஸ்ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ஃபீல்டு அசிஸ்டண்ட் அண்ட் டீச்சிங் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஹையர் லெவல் போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ஸே இங்கே இல்லைங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறத பொறுத்து உங்களை அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான கண்டிஷன்ஸுமே இல்லை. இன்டர்வியூ வந்து என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்றத டிஎன்ஏயுவோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். 5/20 காலை 10 மணிலேருந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன விதமான பிளேஸ் அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய சொந்த ஊரிலே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். பிகாஸ் உங்களுடைய சொந்த ஊரில் வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே கேட்டு உங்களுடைய ஜாபை வாங்கிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல், பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய அண்ணா, அக்கா, தம்பி, பாப்பாலாம் ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட படிக்கிற கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்டான ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கும், அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான முக்கியமான ஜாப் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா, ஆல் தி பெஸ்ட், டூ வெல்.